Hi, welcome to Digital Principles and System Design. In the video lecture, we will see Boolean logic. Now, binary logic is Boolean logic. That is Boolean variables and logical operators use any expressions. Binary logic is Boolean logic. Boolean and binary nama interchangeable use pannuvom appadina boolean la vandu namakku vandu 0 vandu false represent pannum 1 vandu true represent pannum binary logic la nama 0 vandu absence of voltage no 1 vandu presence of voltage no nama mean pannum so or boolean variable vandu like any other algebra nama vandu alphabet vachi indicate பண்ணுவோம் அதோட values வந்து 0 or 1 ஆ இருக்கலாம் இப்போ operators பார்த்தோம்னா நமக்கு not operator and operator or operator இது மூணும் தான் fundamental operations logical operations இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய logical operators derive பண்ணலாம் எக்ஸாம்பிள்க்கு பாருங்க ஒரு boolean expression z is equal to x plus y அப்படினு போட்டுருக்கோம் இந்த இடத்துல plusங்கிறது வந்து நம்ம யூஷுவலா மீன் பண்ற addition operation கிடையாது இது வந்து r operation logical r operation இதுல z x y இதெல்லாம் வந்து boolean variables இந்த plus sign வந்து r operator logical operator மீன் பண்ணும் அடுத்து நம்ம logic gatesனா என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி truth tableனா என்னன்றதையும் பார்க்கலாம் logic gate அப்படிங்கிறது வந்து ஒரு electronic circuit அதுக்கு வந்து one or more input binary input நம்ம தரலாம் ஒரே ஒரு binary output அது produce பண்ணும் அதாவது இது ஒரு electronic circuit அதுக்கு வந்து நம்ம one or more ones and zeros input தரலாம் output வந்து ஒரே ஒரு binary output தான் இருக்கும் இதுதான் வந்து logic gate truth table அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா இது இந்த டேபிள்ல வந்து input output relationship நம்ம கொடுத்திருக்கோம் எல்லா பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ நமக்கு n variables input இருக்கு அப்படினா நமக்கு 2 power n possible input combinations இருக்கும் அதாவது இப்போ ஒவ்வொரு input variable கும் 2 possible value இருக்குது either நம்ம 0 கொடுக்கலாம் இல்லனா 1 கொடுக்கலாம் அப்ப base வந்து நமக்கு 2 ஆ இருக்கும் n variables இருக்குறதனால 2 to the power n input possible combinations நம்ம எடுக்கலாம் அப்ப அவ்வளவு input combinations ஐயும் list out பண்ணுவோம் அந்த ஒவ்வொரு இன்புட்டுக்கும் அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஸோ இந்த ட்ரூத் டேபிளில் இருந்து ஒரு பூலியன் ஃபங்க்ஷனோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பூலியன் ஆப்ரேஷனை பார்க்கலாம் இதோ இந்த பைனரி ஆப்ரேஷனோட பேர் நாட் இதை வந்து எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா ப்ரைம் அதாவது நம்ம இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா இது பேர் ப்ரைம்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஓவர் பார் இந்த மாதிரி பார் கொடுத்துருக்கோம் இல்லைனா இந்த மாதிரி டில்டா சிம்பிள் இல்லைனா இந்த மாதிரி நெகேஷன் சிம்பிள் இதை மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் இப்போ பூலியன் ஈக்குவேஷனில் இது பண்ணுறப்ப நமக்கு ஒரு வேரியபிள் போட்டு ப்ரைம்னு கொடுக்கலாம் இல்லைனா ஓவர் பார் இல்லைனா இது வந்து யூனரி ஆப்ரேட்டர் அதாவது ஒரு ஆப்ரேட்டரில் ஒர்க் ஆகக்கூடிய ஆப்ரேஷன் ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டில் போடுவோம் இப்போ நெகேஷன் ஆஃப் ஏ அப்படின்னா டில்டாவுக்கு அப்புறம் ஒரு ஏ போடுவோம் இந்த மாதிரி நெகேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி போடுறது இது எல்லாமே வந்து நாட் ஆப்ரேஷன்னை தான் மீன் பண்ணும் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ரைம் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஒய் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம் அப்போ அவுட்புட் என்னவாக இருக்கும் இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் தான் ஸோ இது அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும் இன்புட் ஒன்னாக கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஜீரோவாக இருக்கும் இன்புட்டை ஜீரோவாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ஒன்னாக இருக்கும் அப்போ வந்து அவுட்புட் வந்து ஃப்ளிப்டு இன்புட்டாக தான் இருக்கும் இதுதான் அதோட ட்ரூத் டேபிள் ஏங்கிறது இன்புட்டு ஒய்ங்கிறது அவுட்புட்டு ஸோ ஜீரோங்கிறத இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ஒன் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும் ஒன்னை இன்புட்டாக கொடுத்தோம்னா நமக்கு ஜீரோ வந்து அவுட்புட்டாக கிடைக்கும் இது வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இதுதான் நாட் கேட்டு யூஸ்வலாக இந்த பபுள் வந்து நாட்டை மீன் பண்ணும்
ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது வந்து பஃபர். அப்போ இன்புட்டு நீங்கள் ஏ கொடுக்குறீங்க, அதை வந்து நெகேட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கணும். ஸோ இதுதான் அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அடுத்த பைனரி ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஆண்ட் ஆப்ரேஷன். இது வந்து ஒரு ரெண்டு ஆப்பரண்டை இன்புட்டாக எடுத்துக்கும், அதை ரெப்ரஸ் அந்த ஆப்ரேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம எய்தர் டாட் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கேப் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம், இல்லைனா எதுவுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ ரெண்டு வேரியபிளுக்கு இடையில எந்த ஆப்ரேட்டரையும் நம்ம இண்டிகேட் பண்ணலை அப்படின்னா அது வந்து ஆண்ட் ஆப்ரேஷன்னு இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி டாட் கொடுப்போம், இல்லைனா இந்த மாதிரி கேரட் சிம்பிள் தரலாம். இப்போ அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எல்லா இன்புட்டும் ஒன்னாக இருந்ததுன்னா அவுட்புட் ஒன்று, இல்லைனா அது வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ பி இது வந்து ரெண்டும் இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டுமே ஜீரோ, அதனால் ஜீரோ. இதில் இது ஜீரோவானதுனால நமக்கு இது ஜீரோவாகிடும், இதில் இது ஜீரோவாக இருக்கிற பி ஜீரோவாக இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் ஜீரோ. ரெண்டு இன்புட்டுமே ஒன்றுனா நமக்கு அவுட்புட் வந்து ஒன் கிடைக்கும். இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு இன்புட் இருக்குது, அவுட்புட் வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். இது வந்து ரெண்டு இன்புட்டுக்கு மேலேயும் நம்ம கொடுக்கலாம், மோர் தேன் டூ இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான். இப்போ எல்லா இன்புட்டும் நமக்கு வந்து ஒன்றா இருந்ததுன்னா அவுட்புட் வந்து ஒன்றா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்புட் ஜீரோவாயிடுச்சுனாலும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ இது இப்போ இதில் நம்ம ரெண்டு இன்புட் மட்டும் வச்சு இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், பட் இதை வந்து எனி நம்பர் ஆஃப் இன்புட்டுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த லாஜிக்கை. அடுத்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஆர் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனை நம்ம எய்தர் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லைனா பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லைனா இதை டிஸ்ஜங்ஷன் சொல்லுவாங்க இந்த ஆப்ரேட்டரை, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அது பி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பூலியன் எக்ஸ்ப்ரெஷனில் யூஸ்வலாக நம்ம இந்த கோர்ஸில் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ளஸ்ஸுங்கிறது வந்து லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பி. அப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஒன் இருந்தாலும் எனக்கு வந்து அவுட்புட் வந்து ஒன் ஆகிடும். அட்லீஸ்ட் ஒன் இன்புட் வந்து ஒன்னாக இருந்தால் கூட எனக்கு அவுட்புட் வந்து ஒன் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஏபி இது ரெண்டும் இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஸோ இது ரெண்டுமே ஜீரோவாக இருக்கிறதுனால எனக்கு அவுட்புட்டை ஜீரோ. இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு, இதில் பி வந்து ஒன்னாக இருக்கிறதுனால எனக்கு அவுட்புட் ஒன் ஆகிடும். அதே மாதிரி இதில் ஏ ஒன் இருக்கிறதுனால, ஏ வந்து ஒன்னாக இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் ஒன்று, இதில் ஏபி ரெண்டுமே ஒன்றாக இருக்கிறதுனால அவுட்புட் வந்து ஒன்று. இதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கர்வ்டு இது போட்டு நம்ம இப்படி போட்டுப்போம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்புட்டு தான் கொடுத்துருக்குது, இதையும் நம்ம வந்து எனி நம்பர் ஆஃப் இன்புட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏதாவது ஒரு இன்புட்டு நமக்கு ஒன்றாக இருந்தாலும் அவுட்புட் வந்து நமக்கு ஒன் கிடைக்கும். இதுதான் வந்து லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர், இல்லைன்னா பைனரி ஆர் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம பார்த்த மூணு ஆப்ரேட்டர்ஸும் தான் ஃபண்டமெண்டல் பைனரி ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஆர் ஆப்ரேட்டர், ஆண்ட் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர். இந்த மூணும் தான் ஃபண்டமெண்டல் பைனரி ஆப்ரேட்டர்ஸ். இனிமே நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். அப்படி ஃபண்டமெண்டல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் தான் நாண்ட் ஆப்ரேஷன். அதாவது நீங்கள் ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, ஏபி பண்ணுறீங்க, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ரேஷன் பேர் நாண்ட் ஆப்ரேஷன். ஸோ இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள், அதுதான் மீன் பண்ணுது. ஒரு இது இந்த பபுள் நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து உங்களுக்கு ஒரு நாட் ஆப்ரேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஆண்ட் ஆப்ரேஷன், இது வந்து ஆண்ட் கேட் இல்லையா, அந்த நாட் பபுளை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது ஆண்ட் கேட்டு. ஸோ இந்த ஆண்ட் ஆப்ரேஷன் ஃபாலோட் பை த நாட் ஆப்ரேஷன் தான் நாண்ட் ஆப்ரேஷன். இதுலேயும் நீங்கள் வந்து இன்புட் வந்து ரெண்டுக்கு தான் இருக்கணும்னு இல்லை, நீ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி அவுட்புட் வரும், ஆண்டுக்கு வந்து எல்லாமே ஒன்றா இருக்கணும், அப்போ தான் வந்து அவுட்புட் ஒன் வரும். இதில் வந்து
அதுக்கு காம்ப்ளிமெண்டா தான் அவுட்புட் வரும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எல்லா இன்புட்டும் ஒன்னா இருந்தா ஜீரோ அவுட்புட் வரும் இல்லைன்னா நமக்கு வந்து அதாவது எல்லாமே ஜீரோ இன்புட்டாக இருக்குது இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்புட்டாவது ஜீரோவாக இருக்குது அப்படின்னாலும் அவுட்புட் வந்து நமக்கு ஒன் வரும் அதுதான் இந்த ட்ரூத் டேபிளில் கொடுத்துருக்கோம் இதில் ஏ அண்ட் பி ரெண்டும் இன்புட்டு இது ஒய் வந்து அவுட்புட்டு ஸோ இதில் வந்து ஜீரோ அண்ட் ஜீரோ வந்து ஜீரோவாக வரும் அவுட்புட்டை அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப நமக்கு அவுட்புட் ஒன் வரும் இப்போ அதே மாதிரி ஆண்டில் வந்து எல்லா இன்புட்டும் ஒன்னாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒன் அவுட்புட் வரும் ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து நமக்கு ஜீரோ வரும் அது போக நமக்கு ஏதாவது ஒரு இன்புட்டை ஜீரோவாக இருந்ததுன்னா ஆண்டோட அவுட்புட்டை ஜீரோவாக இருக்கும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா நாண்டோட அவுட்புட் வந்து ஒன்னாக இருக்கும் இதுதான் வந்து நாண்ட் ஆப்ரேஷன் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கேட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பூலியன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து நான் கேட் வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அது எப்படிங்கிறது லேட்டராக பார்க்கலாம் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார் ஃபங்க்ஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஒரு ஆர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும் லாஜிக் கேட்டும் பாருங்கள் அதே தான் இது பண்ணுது இந்த பபிளில் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஆர் கேட் மட்டும்தான் ஸோ ஆர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு நாட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நார் கிடைக்கும் இதுவும் இன்புட்டை ரெண்டுக்கு லிமிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இதை நம்ம எனி நம்பர் ஆஃப் இன்புட்டுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் ஆர் ஆப்ரேட்டருக்கு ஏதாவது ஒரு இன்புட்டு ஒன்னாக இருந்தாலும் ஒன் கிடைக்கும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா அப்போ ஜீரோவாக இருக்கும் அப்போ எனி ஒன் இன்புட் ஒன்னாக இருந்ததுன்னா எனக்கு வந்து ஜீரோ வந்து அவுட்புட்டாக கிடைக்கும் எல்லாமே ஜீரோ இன்புட்டாக இருந்ததுன்னா எனக்கு ஒன் கிடைக்கும் அதுதான் நம்ம இந்த ட்ரூத் டேபிள்லேயும் போட்டிருக்கோம் இப்போ எல்லாமே ஜீரோ அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டரோட அவுட்புட் வந்து ஜீரோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா ஒன் கிடைக்கும் இது எனி ஒன் ஆஃப் த இன்புட் வந்து நமக்கு ஒன்னாக இருந்ததுன்னா ஆர் ஆப்ரேஷனில் ஒன் கிடைக்கும் நார்ல வந்து உங்களுக்கு அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜீரோன்னு கிடைக்கும் இதுதான் நார் ஆப்ரேட்டர் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேஷன் லேட்டராக வந்து நம்ம எல்லா சர்க்கியூட்டையும் எய்தர் நார் இல்லைன்னா நாண்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இது ரெண்டுமே ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் அது ஏன் அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட்டாக இந்த லெக்சரில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் இதோட சிம்பல் வந்து நம்ம இதை மாதிரி போடுவோம் இதை எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அதை ஷார்ட்டாக தான் நம்ம எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லி போடுறோம் இது எப்படி டிரைவ் பண்ணி இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் பி ஆர் ஏ பி காம்ப்ளிமெண்ட் இதுதான் நம்ம இதுதான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷனோட எக்ஸ்ப்ரெஷன் இப்போ அதோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டருக்கு முன்னுக்குட்டி இன்னொரு ஒரு கர்வ்டு லைன் போட்டிருப்போம் இதுவும் டூ இன்புட்டுக்கு தான் இருக்கணும்ல இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப எப்படி கம்ப்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இன்புட்டுக்கு அவுட்புட் எடுத்துக்கோங்க அது கூட மறுபடி எக்ஸ்ஆர் பண்ணி அதுக்கு என்ன வரும்னு பாருங்கள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போங்க ஸோ மினிமம் நமக்கு ரெண்டு இன்புட்டை இதுக்கு வேணும் ஸோ இப்போ ஏபி இது ரெண்டும் இன்புட்டு ஒய் வந்து அவுட்புட்டு இப்போ பாருங்கள் ஏ காம்ப்ளிமெண்ட் பி அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ஏ வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் ஒன் ஆகிடும் பி வந்து ஒன்னாக இருந்ததுன்னா நமக்கு இந்த டேர்ம் ஒன் ஆகும் அதாவது இப்போ ரெண்டுமே ஜீரோவாக இருந்ததுன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து ஒன் ஆகிடும் பட் பி ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த டேர்ம் வந்து ஜீரோவாகிடும் இப்போ அதே இது இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ ஜீரோவாக இருக்கும் பி ஜீரோ ஆனால் பி காம்ப்ளிமெண்ட் ஒன்று அதனால் இது வந்து ஜீரோவாகிடும் ஏன்னா ஆண்ட் ஆப்ரேஷன் இடையில இருக்குது ஸோ அது வந்து ஜீரோவாயிடும் ஸோ என்டையர் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஜீரோ பட் ஏதாவது ஒரு இது ஜீரோவும் இன்னொரு இது ஒன்னாகவும் இருந்ததுன்னா நமக்கு அவுட்புட் வந்து ஒன் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வந்து இதில் ஜீரோ அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் இதில் ஒன் ஆகிடும் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பி வந்து ஒன்று ஸோ இது இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ஆண்ட் ஆப்ரேஷன்லையே ஸோ ரெண்டு இன்புட்டும் ஒன்னாக இருக்கிறதுனால நமக்கு ரிசல்ட்டு ஒன் கிடைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து ஜீரோ
பி வந்து ஒன் காம்ப்ளிமெண்ட் ஜீரோ ஜீரோ, அப்போ இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜீரோன்னு இருக்கும். ஆனால் ஆர் ஆப்ரேட்டருக்கு ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஒன்னாக இருந்தால் போதும், ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு ஒன் வந்துடும். இதே இந்த இது வந்து அப்படி ஏஎன் பியோட ரோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி ஒன் ஒன் வர்றப்பையும் என்னாகும், இது ஒன் இது ஒன் வர்றப்ப இது வந்து ஜீரோவாயிடும், இது ஒன்றுக்கு பதிலாக ஜீரோன்னு ஆகிடும், இது ஒன்னாக இருக்கும், இது இது ஒன்னாக இருக்கும், இது ஜீரோவாயிடும். அகெயின் பார்த்தீங்கன்னா ஆண்டு பண்ணுறதுனால இது மறுபடியும் என்டையர் ரிசல்ட்டு ஜீரோவாயிடும், இதுவோட என்டையர் ரிசல்ட்டு ஜீரோ. ஸோ ஆர் ஆப்ரேட்டருக்கு ரெண்டு இன்புட்டுமே ஜீரோ ஜீரோ போகிறதுனால அவுட்புட் வந்து நமக்கு ஜீரோ கிடைக்கும். இது வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் நார் ஆப்ரேஷன், அதை வந்து எக்ஸ் நார் அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். சிம்பிள் வந்து ஒரு டாட் வச்சு அது வந்து ஒரு சர்க்கிள் பண்ணியிருப்போம். இது ஏன் எக்ஸ் நார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இது நம்ம எக்ஸ்ஆர் பார்த்தோம் இல்லையா, அதோட காம்ப்ளிமெண்ட்டு தான் இந்த எக்ஸ் நார். அதாவது இதுக்கு காம்ப்ளிமெண்ட், இதுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா எக்ஸ்ஆர் கிடைக்கும், அதில் எக்ஸ்ஆர்க்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் நார் கிடைக்கும். ஆக்சுவலாக அது எப்படின்றத லேட்டராக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், பட் இப்போதைக்கு ஃபண்டமெண்டலாக அது என்ன ஆப்ரேஷன் பார்க்கலாம். அதோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பார் பி பார் ஆர் ஏபி, இதுதான் இதோட எக்ஸ்ப்ரெஷன். அப்போ இதுக்கு சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு நாட் போடணும். அதுதான் சொன்னேன், அது எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட காம்ப்ளிமெண்ட்டு தான் எக்ஸ் நார். ஸோ சிம்பிளில் நம்ம அதே தான் மீன் பண்ணியிருப்போம். இங்கே அந்த பபுள் வந்து நாட் அகெயின். இப்போ இன்புட் பாருங்கள் ஏபி. இப்போ இதில் பாருங்கள் ஏயும் பியும் ஜீரோ ஜீரோவாக இருந்ததுன்னா இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப ஒன் ஒன் கிடைக்கும். இது இந்த டேர்ம் வந்து ஜீரோவாக இருக்கும், ஆனால் ஒன் ஆர் ஜீரோ வந்து நமக்கு ஒன் அவுட்புட் கிடைக்கும். இப்போ அதே இது ஏதாவது வந்து ஜீரோ இன்னொரு இன்புட் ஒன்னாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்னாகும், ஏ காம்ப்ளிமெண்ட் ஒன்னாக இருக்கும் பட் பி காம்ப்ளிமெண்ட் ஜீரோவாகிடும். அதே மாதிரி இங்கே வந்து ஏ ஜீரோ பி ஒன்று, ஸோ ஆண்ட் பண்ணுறப்ப இதுவும் ஜீரோவாகிடும் இதுவும் ஜீரோவாகிடும். ஆருக்கு வந்து ரெண்டு இன்புட்டுமே ஜீரோ ஜீரோ போகிறதுனால அவுட்புட் வந்து ஜீரோவாக இருக்கும். இதுவும் அதே தான், ஏஎன் பியோட ரோலை நீங்கள் சிம்பிளி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும், ஜீரோன்னு வந்துடும். இப்போ ஒன் ஒன்னு இருந்தது அப்படின்னா ஒன் காம்ப்ளிமெண்ட் இது ரெண்டுமே ஜீரோவாகிடும், ஏ காம்ப்ளிமெண்ட் ஜீரோ பி காம்ப்ளிமெண்ட் ஜீரோ, அதை ஆட் பண்ணுறப்ப ரிசல்ட்டும் ஜீரோ. பட் இது பார்த்திங்கன்னா ஏ ஒன்று பி ஒன்று, ஸோ அதோட ஆட் பண்ணுறப்ப அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒன் வரும். ஸோ ஆர் பண்ணுறப்ப உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்புட் ஒன்னாக இருக்கிறதுனால அவுட்புட் வந்து ஒன் வரும். இது வந்து எக்ஸ் நார் ஆப்ரேஷன். இப்போ ஆல்ரெடி நான் நாண்ட் ஆப்ரேஷன் பார்க்குறப்ப சொல்லியிருந்தேன், இந்த நாண்டும் நாரும் ரொம்ப ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் அப்படின்னா இது வந்து யூனிவர்சல் யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூனிவர்சல் கேட்டு என்ன அப்படின்னா எல்லா ஃபண்டமெண்டல் ஆப்ரேட்டர்ஸையும் இந்த கேட் மூலமாகவே நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்வெர்ட்டருக்கு நம்ம இன்வெர்ட்டரே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் இதில் கூட நீங்கள் வந்து ஒரு நாண்ட் கேட் யூஸ் பண்ணி இந்த நாண்ட் கேட்டுக்கு ரெண்டு இன்புட் வரும் இல்லையா, ரெண்டுக்குமே சேம் எக்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு தான் கிடைக்கும். அதே இதை ஆண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யை இன்புட்டாக கொடுத்தோன்னா இங்கே எக்ஸ் ஒய் ஹோல் பார் கிடைக்கும், எக்ஸ் ஒய் பார் கிடைக்கும், காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் இந்த நெகேஷன்னால். அப்போ அதை ஒன் மோர் டைம் நம்ம நெகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் ஒய் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ அதே இது ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் பார் ஜென்ரேட் பண்ணுறேன், இங்கே இது எக்ஸோட காம்ப்ளிமெண்ட், இது வந்து ஒய்யோட காம்ப்ளிமெண்ட், அது ரெண்டையும் நான் இங்கே இன்புட்டாக கொடுக்குறப்ப எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஒய் காம்ப்ளிமெண்ட்டோட ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆர் ஒய் கிடைக்கும். இது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறப்ப டிமார்கன்ஸ் லான்னு ஒன்று பார்ப்போம், அப்போ கிளியர் ஆகிடும். சரியா? ஸோ டைம் பீயிங் இதை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எனி ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷனை
நம்ம வந்து இந்த NAND கேட் மட்டுமே வச்சு நம்மளால ஜெனரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து யூனிவர்சல் கேட் அப்படின்றது பேர். அதே மாதிரி தான் NOR கேட்டும் இதுவும் ஒரு யூனிவர்சல் கேட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் என்ன நெகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து சேம் இன்புட்டை ட்வைஸ் உள்ளே கொடுத்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகி கிடைக்கும். பட் நமக்கு இந்த நாட் ஆப்ரேட்டரே ஓகே ஃபைன். நமக்கு இப்போ ஆர் வரணும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யை இன்புட்டாக கொடுத்துட்டு இங்கே வர்றப்ப எக்ஸ் எக்ஸ் ஆர் ஒய் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். மறுபடியும் ஒருக்கா நெகேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர் ஆப்ரேஷன் கிடைச்சிடும். அண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் பார் ஜென்ரேட் பண்ணுங்கள், இதில் ஒய் பார் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எக்ஸ் பார் ஆர் ஒய் பார் த ஹோல் பார் வரும் உங்களுக்கு. அது வந்து அகெயின் டிமார்கன்ஸ் லா படி உங்களுக்கு எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது இந்த ரெண்டு கேட்டுமே நமக்கு எல்லா ஃபண்டமெண்டல் பூலியன் ஆப்ரேட்டர்ஸையும் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடிகிறதுனால இதை ரெண்டையும் நம்ம வந்து யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பூலியன் அல்ஜிப்ரானா என்னன்றதை பார்ப்போம். அதுக்கும் பூலியன் சர்க்கியூட்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.